அன்பான நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஊபா வானொலி. இன்று 2021 ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய தினத்திலும் ஊபா வானொலியின் நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற நான் எஸ் எம் ரமேஷ். சரி, கடந்த 25ஆம் தேதி முடக்கப்பட்ட நாடு இன்னும் முடக்கத்தில் தான் இருக்கிறது. எதிர்வரும் 7ஆம் தேதி நாடு அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டாலும் மீண்டும் இரவு 11 மணி முதல் மூடப்பட்டு எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திறக்கப்படுமா அல்லது மீண்டும் பயண தடைகள் விதிக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். அதேபோல இப்போது கிடைத்திருக்கின்ற தகவலின்படி இன்று 2560 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். புதிதாக கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த பயண தடைகள் உங்களுடைய நலனுக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது, அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அன்றாடு தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தங்கள், அன்றன்று தங்களுடைய வருமானங்களை தேடிக்கொள்ளும் வியாபாரங்களில் ஈடுபடும் சொந்தங்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் மாறியிருக்கிறார்கள், சிக்கியிருக்கிறார்கள். இன்று முதல் அதே போல இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது பல நிபந்தனைகளுக்கு மத்தியில் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். கடந்த வருடத்தில் பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் இம்முறை அதில் குறிப்பிட்ட ஒரு தொகையினர் மாத்திரம்தான் இந்த 5000 ரூபாய் முழுமையாக கிடைக்கப் போகிறது. அரசின் மூலம் ஏனைய கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு அந்த தொகை போக மீதமான தொகை மாத்திரம்தான் வழங்கப்படவிருக்கிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம். இன்றைய தினத்திலும் நாங்கள் ஒரு நல்ல சிந்தனையோடும் கருத்துள்ள பாடலோடும் தான் நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகளை உங்களுக்காக படைக்கவிருக்கிறோம் என்பதையும் பார்க்கலாம். யார் தவறு செய்தார் என்பதை விட தவறுக்கு காரணம் யார் தவறுக்கு காரணம் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது பல உண்மைகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துமாம். யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணமாக இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் முயற்சித்தால் பல உண்மைகளை வந்து நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குமாம். சிகரம் தொடுவோம், விடுதால் விதையா
தம் தம் பட்டன சுத்திட தம் தம் கட்டளை இட்டிட தம் தம் வீரர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார் சேமித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உணமாகுவார் உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை தலைவா 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 படத்துக்காக இடம்பெற்ற பாடலை கேட்டோம். ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் பாடலை பாடியிருந்தார்கள் ஹரிச்சரண், பூஜா வைத்தியநாதன் மற்றும் ஜியாஹுல் ஹக் ஆகியோர். நாமுத்துக்குமார் பாடல் வரிகளை எழுதியிருந்தார். நேரம் 7:15 கொண்டிருக்கிறது. பாசத்தின் பண்பலை வானொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். எமது நிகழ்ச்சிகளை வார நாட்களில் 7:00 தொடக்கம் நள்ளிரவு 12:00 வரையும், சனிக்கிழமைகளில் அதிகாலை 5:30 நள்ளிரவு 12:00 வரையும், ஊவா கிழக்கு தெற்கு செவரகமுக மத்திய வடமத்திய மாகாணங்களில் நீங்கள் திட்ட தெளிவாக துல்லியமாக கேட்டு மகிழலாம். எனவே நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை நீங்கள் எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். தயாரிப்பாளர் ஊவா வானொலி, வடக்கு கபிலவலை, பண்டாரவலை என்பது எமது முகவரி. அல்லது 0527-222-3248 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாகவும், 0477-140-2100 7780-21000 என்ற எங்களுடைய SMS, வைபர், வாட்ஸ்அப் மற்றும் இமோ இலக்கத்தினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
இது தவிர நாங்கள் ஃபேஸ்புக் ஊடாகவும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக் லைவ் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஊபா வானொலி என்பது எங்களுடைய ஃபேஸ்புக் முகவரி, அல்லது @UVAFM97.6 என்று நீங்கள் டைப் செய்தால் எங்களுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அதனூடாக வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சிகளில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஃபேஸ்புக் லைவ் ஊடாக. நேரம் 7 மணி கடந்து 16 நிமிடமாகி கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகளை எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்கள் தரவிருக்கிறோம் என்று பார்க்கலாம். 7:15 முதல் 7:30 வரைக்கும் அன்பர்கள் மாலை முகடம் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம், வாழ்த்துக்களை பகிரலாம். 7:30 இன்றைய தினத்தில் சமத்துவம் நிகழ்ச்சியினை தரவிருக்கிறோம். உவா மாகாண கலாச்சார அமைச்சின் அனுசரணையோடு இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகவிருக்கிறது. 8 மணிக்கு திரையிசை பாடல்கள், 8:30 சிகரம் தொடு விளையாட்டு சஞ்சிகை நிகழ்ச்சி, 9 மணிக்கு செய்தி அறிக்கை, 9:15 முகங்கள், 10 மணிக்கு தேங்களை பேசுங்கள், 11:30 நட்சத்திர தாளாட்டு, நள்ளிரவு 12 மணிக்கு வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். நீதானே அந்த லைலா, குயிலா மயிலா, நீ காதல் எக்ஸ்பிரஸ் ஐலா. லைலா லைலா நீதானே அந்த லைலா, குயிலா மயிலா, நீ காதல் எக்ஸ்பிரஸ் ஐலா. என் உயிரினில் விழுந்து ஓடும் அதிசய மின்னல் நீ, என் சேலை பூவில் உறங்கும் ரகசிய தென்றல் நீ, ஒரு பாலை வனத்தில் பாயும் வாலிப கங்கை நீ, தின காதல் நெருப்பில் என்னை உருக்கும் தங்கம் நீ. என் வானம், என் பூமி, என் வாழ்க்கை, என் வேட்கை, எல்லாம் இங்கே நீயேதான்.
குயிலா மயிலா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா என் உயிரினில் விழுந்து ஓடும் அதிசயமிந்தல் நீ என் சேலை பூவில் உறங்கும் ரகசிய பெண்கள் நீ ஒரு பாலை வனத்தில் பாயும் பாலிபகங்கை நீ தின காதல் நெருப்பில் என்னை உறக்கும் தங்கம் நீ என் வானம் என் பூமி என் வாழ்க்கை என் வேட்கை எல்லாம் இங்கே நீயேதான் நந்தினி படத்துக்காக இடம்பெற்ற பாடலை கேட்டோம். 1997 ஜூலை மாதம் 11 தேதி திரைக்கு வந்திருந்தது இந்த திரைப்படம். மனோபால படத்தை இயக்க பிரகாஷ் ராஜ், சுஹாசினி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். சிற்பி இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தான் இசையமைக்க இருந்தாராம். அவரை தான் அணுகியிருக்கிறார்கள். அவர் கடும் பிஸியாக இருந்ததன் காரணமாக அந்த வாய்ப்பு சிற்பிக்கு சென்றிருக்கிறது. அவரும் இந்த படத்துக்காக மிக அருமையான பல பாடல்களை தந்திருந்தார். அந்த வகையில் நாங்கள் எஸ்பிபி மற்றும் சுஜாதா பாடிய பாடலை கேட்டிருந்தோம். இன்று இசை உலகின் ஜாம்போவன் இசைஞானி இளையராஜா அவர்கள் 78th பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஊ வானொலியின் அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அவரை பலரும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். திரையுலக சொந்தங்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என்று, அவர்களுடைய ரசிகர்கள் என்று உலகளாவிய ரீதியில் அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜாவின் மகளும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பேர பிள்ளைகளும் பியானோ வாசிக்கும் ஒரு காட்சி. இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய இரு கரங்களால் அந்த குழந்தைகளது கைகளை பிடித்து பிறந்த நாள் வாழ்த்து பாடலின் மெட்டை இசைக்கும் காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன. அனைவரும் இதனை பகிர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைத்தவர்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் அதனையும் பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இசைஞானி இளையராஜா அவர்களை கௌரவிக்கும் முகமாக அவர் அண்மையில் இசையமைத்து வெளிவந்து சைகோ பட பாடலை உங்களுக்காக தரவிருக்கிறோம். 2020 ஜனவரி மாதம் 24 மிஸ்கினின் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. உதயநிதி ஸ்டாலின், ஆதித்ய ராவோ ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல், அனைவருடைய மனதிலும் இடம் பிடித்த ஒரு பாடலை நாங்கள் அடுத்ததாக இசைஞானி இளையராஜா அவர்களை கௌரவிக்கும் முகமாக தரவிருக்கிறோம். அதே போல் அவருடைய இசையில் வெளிவந்து இடைக்கால பாடல்களையும் நாங்கள் அவ்வப்போது இன்றைய தினத்தில் உங்களுக்கு தரவிருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துவதோடு ஃபேஸ்புக் லைவ் ஊடாக வந்திருந்தார் ஃபர்ஹான் அலுகொல்ல போகா கும்புறையிலிருந்து. ஹாய் ரமீஸ் நானா, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, எங்களுக்காகவும் பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். பாடலுக்காக ஃபர்ஹான், சஃப்ரான், அஸ்னா, சல்மா, நிலாஃப்டின் ஆகியோரை சேர்த்துக்கொண்டு அனைவருக்குமாக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஃபர்ஹான். நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா.
உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா உதச்சு உதச்சு பறந்து போனாழகா வாசம் மோசை இவைதானே எந்த உறவே உலகில் நீண்ட இரவென்றால் எந்த இரவே கண்ணே உன்னால் என்னை கண்டே கண்ணை மூடி காதல் கொண்டே பார்வை போனாலும் பாதை நீதானே காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா வண்ணம் அறியாத ஏழை இவனோ உள்ளம் திறந்து பேசாத ஊமை இவனோ காதில் கேட்ட வேதம் நீயே தெய்வம் தந்த தீபம் நீயே கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன் உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாழகா இன்று தன்னுடைய 78வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இசை ஞானி இளையராஜா அவர்களை கௌரவிக்கும் முகமாக அந்த பாடலை தந்திருந்தோம். சைக்கோ படத்திலிருந்து இசை ஞானியின் இசையில் பாடியிருந்தார் சித் ஸ்ரீராம். நெருமல் 7:30 கொண்டிருக்கிறது. இந்த அளவில் இன்றைய மாலை முகுடம் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். இன்று 2021 ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய தினத்திலும் ஏராளமான சொந்தங்கள் பிறந்த நாளை கொண்டாடியிருப்பார்கள், திருமண பந்தத்தில் இணைந்திருப்பார்கள், திருமண பூர்த்தி நாளை கொண்டாடியிருப்பார்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தயாரிப்பாளர் மாலை முகடம் வாழ்த்து செய்திகள் ஓவானொலி வடக்கு கேபிலவலை பண்டாரவலை என்ற முகவரிக்கு அப்படி அனுப்பி வைத்தால் எதிர்வரும் நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளுக்கு நாங்கள் இடம் தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இன்றைய மாலை முகடம் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இதயத்தின் உணர்வுகளை அலைகளாய் மொழிபெயர்க்கும் அன்பான அலைவரிசை
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 7 மணிக்கும் சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கும் எட்டு திக்கும் உள்ள இனிமையான நேர்களை தேடி அன்பாய் அரவணைக்கு வருகிறது உவா வானொலி 97.6 பண்பலையில் பட்டய கலப்பு பட்டய கொழப்பு பட்டய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டய கலப்பு குறவ மீன பிடிக்க குட்டய கொழப்பு இது பாசத்தின் பண்பலை இது பாசத்தின் பண்பலை சும்மா கேளு பாசத்தின்